அதுக்கு இதுக்கு என்னது சம்பந்தம் கிடையாது. ஆனா குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி இருக்கிறது, எனது மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை. அவன் நல்லவர், இந்த மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்ல. அது கண் குளிர்ச்சி அல்ல. கண் குளிர்ச்சி என்பது என்ன? என் மகன் நல்லவன், சிறந்தவன், மார்க்கத்தோடு இருக்கிறான், ஆனால் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒருவனாக என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு துறையில் இந்த உலகத்துக்கு அவன் பிரயோஜனம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அது கண் குளிர்ச்சி. முதல் கண் குளிர்ச்சி மறுமையில், உங்கள் குழந்தைகளை காண நேரத்தில் மறுமையில் கண் குளிர்ச்சி, நான் என் குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டேன். இது ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்தில், இதை சேர்த்து சூரா ஃபுர்கானில் 74வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வல்லதீன யகூலூன, மூமின்கள் சொல்லுவார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அழகான துவா. அன்புள்ள சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு சிறந்த முறை நமது குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்குதலில் முதல் செல்வாக்கு துவாவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் நமது துவாக்கள் மிக குறைவு. பிள்ளைகளுக்கான துவாக்கள், மனைவிமாருக்கான துவாக்கள், கணவன்மார்களுக்கான துவாக்கள், நமது துவாக்களில் மிக 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 குறைவு. நிறைய கேட்கணும். துவாக்களுடைய அந்த தாக்கம் தான் நம்மை உருவாக்கும். இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம், செல்வம், எதிர்காலம், கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு 8-10 என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துவானா இருந்தல்ல, எப்பெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்பையெல்லாம் கேட்க வேண்டிய துவா தெரியுமா? ரப்பனா, இது போன்ற துவாக்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாதினா குர்ரத அயனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது, யா அல்லாஹ், எமது மனைவிமார்களிலும், கணவன்மார்கள் ரெண்டு பேரும் இது குறிக்கும், எமது மனைவிமார்களிலும், எமது அந்த தம்பதிகளை குறிக்கக்கூடிய துவா இது, கணவன்மார்களிலும், வ ذுரியாதினா எமது பரம்பரைகள், பிள்ளைகள், பரம்பரைகள் இவர்களிலும், குர்ரத அயுன் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, வஜ்அல்னாலில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எம்மை தலைவராக ஆக்குவாயாக. அப்படின்னா என்ன, எங்களை முற்படுத்தி இமாம்ன்றது, நாங்கள் முன்னு காலை நிற்கிறது, முத்தகீனா நான் தான் முதலாவது இருக்கணும், அந்த மாதிரி என்ன என்ன செய்வாயாக, முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துவா. அன்புள்ள சகோதரர், யார் கேட்பார்கள்? மின்கள் வல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லி வருவார்கள். அப்போ முதலாவது குர்ரத்த ஆயுன், இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை, மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க, உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போகிறது கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரி, இது மிக முக்கிய கவனப்படுங்க. குழந்தை வளர்ப்பில் இதுதான் எங்களுடைய பார்வையாக என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்படி துவாக்கள் தான் மிக முக்கியமான அச்சாணி என்பதற்காக நான் இந்த குர்ரத்த அயுனோடு சேர்த்து சில துவாக்களை சொல்றேன். பாருங்க, சூரா இப்ராஹிம்ல 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, நம்ம கேட்டிருக்க சான்ஸே இல்லை அப்படி ஒரு துவா. எப்படி கேட்கிறார் தெரியுமா? வஇத் கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார், தௌஹீதுல உச்சகட்டமான ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏகத்துவத்தை அங்கிருந்து தான் படிக்கணும் என்று சொல்ற லெவல்ல உள்ளவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ், இந்த மக்காவை பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்குவாயாக, வஜுனுபுனி வபனிய அன்ன அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. நம்ம இப்படி கேட்போம், சொல்லுவோம் தெரியுமா, என்னோட பரம்பரையில் இனி சிறுக்கு வராது, அப்படி அளவுக்கு தௌஹீத் பிரச்சாரம் என்ன செஞ்சுக்கிறோம், செஞ்சுக்கிறோம் என்று சொல்கிற பெருமை அடிக்கிற இல்லாமல் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுக்கு முன்மாதிரி, அவர் என்ன சொல்கிறாரு, வஜுனுபுனி வபனி அன்ன அபுதல் அஸ்னாம், என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக, சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக, அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, வஜுனுபுனி வபனிய அன்ன அபுதல் அஸ்னாம், இணை வைப்பு என்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று துவா கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே சூரா இப்ராஹிமில் 40-41 வசனம், 42 வரைக்கும் பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ், என்னை தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவனாக, நிலைநாட்டக்கூடியவனாக, அதனுடைய எல்லா விஷயங்களையும் பேணி நேரத்துக்கு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, இங்கே வந்து அதாவது முகீமஸ்ஸலான்னு இப்ராஹிம் சந்துவாக்கு, அங்கே 5 நேரம் தொழுகையெல்லாம் கடமை இல்லை, இப்ராஹிம் சாதுக்கு 5 நேரம் தொழுகையெல்லாம் கடமை இல்லை. அப்போ இதை எதை குறிக்குது, தொழுகையை பேணுறது, தொழுகையை கவனிக்கிறது, அவங்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தொழுகையை முறையாக தொழுகிறது, இதெல்லாம் குறிக்குது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக.
வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத், எனது பரம்பரைகளிலும் எனது குடும்பத்திலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக என்ன செய்வாயாக, உருவாக்குவாயாக. ரப்பனா வத கப்பல் துஆ, யா அல்லாஹ் எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ரப்பன ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ் எனது பாவத்தை, எனது பெற்றோர்களுடைய பாவத்தை, மூமின்களுடைய பாவத்தை மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக. சுபஹானல்லாஹ். அப்ப இந்த